வெல்கம் டு என்எஸ்சி சேனல். இப்போ நம்ம சேனலில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பீகாக் சிக்லட்னு சொல்லலாம், பட்டர்ஃப்ளை சிக்லட்னு சொல்லுவாங்க. பட் பீகாக் சிக்லட்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இது ஒரு வந்து ரொம்ப ஹாரியான ஃபிஷ்னு சொல்லலாம். பட் இது வந்து ஒரு ஃபாரின், அதாவது ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் கூடிய ஒரு சாதாரண சீக்லெட் தான். அந்த நம்ம ஊரில் எப்படி கெண்டா அந்த மாதிரி இந்த ஃபாரின்லேயும் நார்மலாக கிடைக்கக்கூடிய ஃபிஷ் தான். இது வந்து மோரலாக எல்லா வாட்டர் கண்டிஷனுக்கும் சூட் ஆகும். பட் இருந்தாலும் நம்ம வாட்டர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அம்மோனியா லெவல், நைட்ரேட் லெவல் இதெல்லாம் கம்மியாக இருக்கணும். ஃபாரினில் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுங்க நல்லாயிருக்கும். பட் நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வரும்போது இதுங்க டெம்பரேச்சரு எல்லாம் செக் பண்ணணும். என்ன ஏரியில் இருக்கிறோம் அங்கே வந்து இது செட் ஆகும், பட் இங்கே வரும்போது அது வந்து கொஞ்சம் இது தான். ஆனால் இந்த ஃபிஷஸ் அவ்வளோவா வந்து கிடைக்காது இங்கே, ஏன்னா இது ஒரு நல்ல ஸ்கூலிங் ஃபிஷ் கிடையாது, ரொம்ப அக்ரஷனான ஃபிஷ்ஷும் கூட. இதுங்க வந்து குரூப்பாக வச்சுக்கலாம், அதாவது ஸ்கூலிங் நேச்சர் கொஞ்சம் இருக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப இருக்காது. இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு மீன் அந்த மாதிரி சேர்ந்தாப்பில் ஒரே டைப்பில் போட்டுக்கலாம், மற்ற ஃபிஷ்ஷஸையும் கலந்து விடலாம், அது ஒன்றும் பண்ணாது. பட் அது வாய்க்குள்ளே போகாமல் இருக்கணும், அது ஒரு மெயின் ரீசன், அது வாய்க்குள்ளே போகாமல் இருக்கணும். இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீட்லேருந்து 3-4 ஃபீட் வரைக்கும் வளரும். அதாவது அக்வேரியமில் அந்தளவுக்கு வளர்ந்தது கிடையாது, பட் கேப்டலில் அதாவது நேச்சுரலில் பார்த்திங்கன்னா 5 ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்கும் எல்லாமே. நிறைய கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கேச்சிங் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். அதை மாஃப் பண்ணி போட்டாங்களா இல்லை சைஸை பிக் பண்ணி போட்டாங்களான்னு தெரில, பட் இருந்தாலும் பெருசாக தான் இருந்தது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள் கண்டிப்பாக. இந்த ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ஃபிஷ்ஷும், அதாவது என்ன சொல்கிறது, நான்வெஜ் சாப்பிடக்கூடிய எல்லா ஃபிஷ், மீனை சாப்பிடக்கூடிய எல்லா ஃபிஷ்ஷையும் இது கூட ஆட் பண்ணலாம், அது ஒன்றுமே பண்ணாது. கேட் ஃபிஷ்லேயும் நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த எக்ஸாம்பிளுக்கு ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ன்னு சொல்லலாம், அது இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷஸோடு சேர்த்து ஆட் பண்ணலாம். இந்த ஃபிஷ்ஷை வந்து எந்த அக்ரெஷனும் காட்டாது, அமைதியான ஃபிஷ்ஷு. இது வந்து நம்மளை வந்து லிசன் பண்ணோம், அதாவது கண்ணாடிக்கிட்ட வந்து அதோடய ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது வந்து பார்க்கும், பார்த்துட்டு நீங்கள் அது கூட விளாட்லாம், அப்படியும் விளாட்லாம். அரணம் அந்த மாதிரி நிறைய ஃபிஷஸோடு விடலாம், அதாவது சொன்னால் ஆல்ரெடி நிறைய ஃபிஷஸோடு விடலான்னு. இதோட டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் 28லேருந்து ஒரு 29 வரைக்கும் இருந்தாலே ஓகே தான், நார்மலாக போதுமானது தான். அப்புறம் மற்றபடி ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. இதில் வந்து அதாவது என்னென்னா இது வந்து அதிகமாக பூ ப்ரொடியூஸ் பண்ணுவோம், பூ ப்ரொடியூஸ் பண்ணுவோம், சீக்கிரமாக தண்ணியை கலங்கலாக்கிறோம். ஏன்னா தண்ணியை வந்து சீக்கிரமாக இந்த சைக்கிளுக்கு வந்து கலங்கலாக்கிடுமா, அதனால் உங்கள் அக்வாரியம்க்கு வந்து டாப் ஃபில்டர் அந்த மாதிரி ஏதாவது தண்ணி சர்க்குலேஷனில் இருக்கிற மாதிரி சம் ஃபில்ட்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்க, கண்டிப்பாக இது நல்லா சூட் ஆகும். இந்த ஃபிஷஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபீடிங் வந்து ரொம்ப அக்ரஷன் காட்டும், அதாவது எப்படின்னா அது சாப்பாட்டுக்காக அடிச்சுக்கும், மற்ற மீனை தள்ளி விட்டு சாப்பிடும். மற்றபடி ஒன்றும் இல்லை, அதோடய இனத்துலேயே இருந்தாலும் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது வேறு எந்த இதையும் டிஸ்டர்ப் பண்ணாது. இதுக்கு டேங்க்கு, அதாவது டேங்க் செட்டப் பார்த்திங்கன்னா ஹைடிங் ஸ்பாட் கொஞ்சம் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். அதாவது ட்ரிஃப்டுடு செட்டப்பு, ட்ரிஃப்டுடு கூட தேவையில்லை, பட் இருந்தாலும் ராக் செட்டப் கூட ஓகே தான். ராக் செட்டப் பிவிசி பைப் இது 2 இன்ச்சுக்கு மேலே வளரும், அதாவது 2 ஃபீட்டுக்கு மேலே வளரும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அது அந்தளவுக்கு பத்திரமா இருந்தால் போதுமானது தான். அப்புறம் இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, மேல் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து எப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மண்டையில் கொட்டினா எப்படி வீங்குமோ அந்த மாதிரி இந்த மீனுக்கும் வீங்கும், அதுதான் மேல். அந்த மாதிரி லைட்டாக வீங்கியிருந்தால் தான் மேல், அதாவது மெச்சூர் ஸ்டேஜில் அந்த மாதிரி வீங்குச்சுன்னா அது மேல், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. அது லைட்டாக கொட்டின மாதிரி வீங்கியிருக்கும் இந்த மீனுக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு இந்த ஃபிஷ்ஷஸ்லேயே ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அது எப்படின்னா ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வந்து ரொம்ப சாந்தமாகிடும், ஒரு சில ஃபிஷ்ஷஸ் நார்மலாக இருக்கும், அந்த மாதிரி இதாக இருக்கு. ஆனால் ரொம்ப அக்ரெஷன்லாம் காட்டுது எந்த ஃபிஷ்ஷும், இதில் பார்க்குறது எல்லாமே ஃபீமேல் தான். இதிலே மண்டையில் வந்து ஒரு சின்ன கொட்டு வாங்குவாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், அதாவது மெச்சூர் ஸ்டேஜ், அதாவது 2 ஃபீட்டுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து சின்ன சைஸில் கொஞ்சம் சீப்பான ரேட்டில் கிடச்சிதுன்னா வாங்கிக்கலாம் தாராளமாக,
பிகினர்ஸ்க்கு ஒரு நல்ல ஃபிஷ்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருக்குது, அதாவது அதிகமாக பூ ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஃபிஷ்ஷை என்ன சொல்கிறது லாங் லாஸ்ட் வரைக்கும் வச்சுக்கலாம் கண்டிப்பாக. மெயின் ரீசன் இதுக்கு தண்ணி க்ளீனாக இருக்கணும், அதாவது சீக்கிரமாக தண்ணி வந்து அந்த பூப்ஸ்லாம் என்ன சொல்கிறது தண்ணி சீக்கிரமாக கரைஞ்சிரும் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா பூ ப்ரொடியூஸ் பண்ணுதா இப்போ இப்போ விட்டுருச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும் தண்ணியில் டிசால்வ் ஆகிரும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து கிடச்சதுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, மற்ற ஃபிஷ்ஷஸோடு கலந்து விடலாம், இது அந்தளவுக்கு பிரச்சனையும் வராது. அப்புறம் இந்த ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் வந்து நான்வெஜ் ஃபீட் பண்ண முடியுமான்றதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இது நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடும், வேறு எதையும் சாப்பிடாது. அதை ஃபீட் பண்ண முடியும்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம். இது ஒரு அக்ரேஷன் ஃபிஷ் தான், இந்த தயவு செஞ்சு நீங்கள் கையிலேயே விட்றாதீங்க, கடித்தாலும் கடிச்சிடும். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, ஃபீடிங் எல்லாமே சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் அரோனா ஃப்ளோரான் கூட ஓட தேவையில்லை. பட் இருந்தாலும் ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸில் எந்த வெரைட்டிஸாக இருந்தாலும் விடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சேனல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங்.